Hello friends, welcome to Erode Jayanthi's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரோட்டு கடை காளான். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். காளான் செய்வதற்கு தேவையான பொருட்கள் முட்டைகோஸ் 1/2 கிலோ அரிஞ்சி வச்சிருக்கிறேன், மிளகாய் தூள், மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பவுலில் இந்த முட்டைகோஸை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், மைதா மாவு 1 கப், இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எண்ணெயில் கிள்ளி போடுற மாதிரி அளவு வந்தவுடனே நிறுத்திக்கணும். தண்ணி இப்போ லேசாக ஊற்றி கிள்ளி போடுற அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கங்க, எண்ணெயில் கிள்ளி கிள்ளி கொஞ்சம் போடுற மாதிரி. இப்போ எண்ணெய் காஞ்சி போச்சு, நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கிறத சின்ன சின்னதாக போட்டு கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ காளான் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த முட்டைகோஸை இந்த மாதிரி பொரித்து வச்சுருக்குறோம். காளான் கிரேவி செய்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயம் 1/3 அரிஞ்சி வச்சுருக்கிறேன் சின்னதாக. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது 3 டீஸ்பூன் 1 கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கலக்கி எடுத்து வச்சுக்கணும். டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ் இது 2 எடுத்து வச்சுருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன் எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். காளான் கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு, முதல்ல கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயம் போடுறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்துக்கங்க. ஒரு கொதி வந்தவுடனே இந்த நம்ம பொரித்து வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து அதில் போடணும். இப்போ இந்த மாதிரி கிரேவி வந்துருச்சு, இதில் வந்து நம்ம பொரித்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். முழுசு முழுசாக இருக்கிறத நல்லா கொத்தி விடுங்க. இப்படி கொத்தி விட்டிங்கன்னா தான் நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மசாலாலாம் அதில் கலந்து வரும். இப்போ டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஊற்றுறேன். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றுறேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கொத்தி விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா காளான் ரெடி. இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? இன்னைக்கா நீ காளான் சாப்பிட போறேன்னு சொன்னீல்ல, அதனால நான் வீட்லயே காளான் செஞ்சு தந்திருக்கேன். அப்படியா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு.
எங்க ஊட்டி விட்டு பாப்போம். ரோட்டு கடை காளான் மாதிரியே இருக்கான்னு பார்த்து சொல்லி பாப்போம். அந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. கடையில பண்ண மாதிரியே அப்படியே அந்த வெங்காயம் போட்டு அப்புறம் அது மேல என்னமோ அது கார்ன் சிப்ஸ் இதெல்லாம் போட்டு செம்ம டேஸ்டா இருக்குது. ஈஸி இன்கிரீடியன்ஸ் தான். இது எல்லாருமே வீட்டுல செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்க ஃபேமிலிஸோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆமா, டச் பண்ணுங்க. ஓகே பாய். ஓகே பாய்.